ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக்கு வித் பிரியா. இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா ரெசிபிஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் காமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன ரெசிபி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓரியோ பணியாரம் தான். ஓரியோ பணியாரம்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம குக் வித் கோமாளியில் பாபா பாஸ்கர் ஓரியோ பிஸ்கெட்டை வச்சு ஒரு பணியாரம் பண்ணியிருப்பார். அந்த எபிசோடில் அவர் இம்யூனிட்டி சேலஞ்சும் வாங்கியிருப்பார். அந்த ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஓரியோ பணியாரம்னா வேறு எதுவும் இல்லைங்க, டாமினோஸ்லலாம் நம்ம சாக்கோ லாவா கேக்னு வாங்குவோம், அதுதான் ஓரியோ பணியாரம். அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வெளியில் வாங்கிறதுக்கு பதிலாக ஈஸியாகவே நம்ம வீட்டில் பண்ணலாம். ஸோ இது ஒரு கிட்ஸ் ரெசிபின்றதுனால நான் இன்றைக்கி என்னோடய சித்தி பையனை வச்சு தான் ஃபுட் ரிவ்யூ கேட்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நாம் ஓரியோ பணியாரம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஓரியோ பணியாரம் செய்யறதுக்கு நான் ஒரு 120 கிராம்ஸ் ஓரியோ பிஸ்கட் பேக்கெட் எடுத்திருக்கேன். வெண்ணிலா ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். நம்ம இப்போது இதில் இருக்க எல்லா பிஸ்கட்ஸையுமே உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். இதை நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் நைஸாக கிடைக்கும். இதை நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம். மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காய்ச்சின பால் இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் பிஸ்கெட்டு. அதுக்கப்புறமா நம்ம நடுவில் ஒரு சாக்லேட் லேயர் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம சாதாரண சாக்லேட்டோ இல்லை டார்க் சாக்லேட்ஸ் இருந்தால் கூட டபுள் பாயிலிங் பண்ணணும். டபுள் பாயிலிங்னா அடியில் ஒரு ஸ்டவ்வில் சுடுதண்ணியை வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கு மேலே ஒரு பவுலில் சாக்லேட்ஸ் போட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக பால் சேர்த்து அதை மெல்ட் பண்ணிக்கணும். டைரெக்டாக மெல்ட் பண்ணக்கூடாது சாக்லேட்டை. இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு சாக்லேட் மெல்ட் ஆகி கிடைக்கும். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், கொஞ்சம் கட்டி ஆகணும். அதனால் இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பணியாரக்கல்ல எண்ணெய் அல்லது வெண்ணெயை இந்த மாதிரி கிரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல. நம்ம இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட்டை இதில் நாம் சேர்த்துடலாம். ஒரு லேயர் பிஸ்கெட், நடுவில் சாக்லேட், அதுக்கப்புறம் மேல் லேயரில் பிஸ்கெட். இந்த மாதிரி கொஞ்சமாக முதல்ல ஊற்றிக்கோங்க பிஸ்கெட்டை. அதுக்கப்புறம் நடுவில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி கெட்டியாயிடும். அதையும் கொஞ்சமாக ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி நடுவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப மேல் லேயர் அந்த பிஸ்கட் லேயரை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி 5-7 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எனக்கு 7 மினிட்ஸ் ஆச்சு. 7 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இந்த பிஸ்கெட்டை எடுத்துடலாம். ரெடி ஆயாச்சு நம்ம ஓரியோ பணியாரம். இப்போ நீங்கள் இதை நடுவில் கட் பண்ணிங்கன்னா நடுவில் நம்ம வச்ச சாக்லேட் லேயர் மெல்ட் ஆகி வரும். இதை சூடாக சர்வ் பண்ணுங்கள், அப்போ தான் உள்ளே இருக்க சாக்லேட் லேயர் மெல்ட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இல்லைனா அந்த சாஃப்ட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நான் என்னோட சித்தி பையனோட ரிவ்யூ கேட்க போறேன். ஹரி, இந்தாடா பணியாரம் சாப்பிடு. ஹரி, பணியாரம் நீங்க கருப்பா இருக்கே, கருப்பட்டி பணியாரம். இல்ல இல்லடா, இது கருப்பட்டி பணியாரம் இல்ல. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. பிடிக்காதா? இது கருப்பட்டி பணியாரம் இல்ல ஹரி, ஓரியோ பிஸ்கெட்ல பணியாரம். அப்படியா? உள்ள வந்து ஒரு சாக்லேட் லேயர் வச்சிருக்கேன்டா, நல்லா இருக்காது? நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ஓரியோ பிஸ்கெட்ல சாக்கோ லாவா கேக் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம குக் வித் பிரியாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.